strong in the grace. Be strong. ஸ்ட்ராங்கா இரு, அப்படின்னா பலமா இரு. எதுல தெரியுமா? கிருபையில். பி ஸ்ட்ராங் பவுல் சொல்றார். தமிழ்ல கிருபையில் பலப்படுன்னு இருக்கு. எனக்கு தெரியல என்ன பைபிள், எம்பிளிஃபைட் பைபிள், ஏஎம்பி பைபிள். பி ஸ்ட்ராங் இன்வர்ட்லி, உள்ளுக்கும் உள்ளான மனுஷன்ல நீ கிருபையில பலப்படுன்னு சொல்றாரு. சரியா? அது எப்படி? இயேசுக்கு, அதுல பாருங்க, இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தட் இஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த கிருபை எப்படி எம்பிளிஃபைட் பண்ணி சொல்ற? இயேசுவா தான் இருக்கு அந்த கிருபை. பாருங்க, திரும்ப தமிழ் அப்படி இல்லை. யாராவது வேற இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? என்னன்னு சொல்லிக்க வாசி. அதான் இங்கிலீஷ்ல வாசி. நான் இங்கிலீஷ் சேவிஸ் நடத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை கர்த்தர் கிருபை செய்யணும். சொல்லு. இதுல முதலாவது வசனம், தட் இஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவ தான் அந்த கிருபை இருக்கு. அதுல பி ஸ்ட்ராங், அதுல நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடணும்னு சொல்றாரு. இன்னும் நீ பலமாகிடணும். எதுல? இயேசு கிறிஸ்துக்குள்ள. இயேசு கிறிஸ்துக்குள்ள. அடுத்த வசனம், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. என்ன இது சொல்லுது? எனக்கிட்ட நிறைய சாட்சிகளை, என் போதனைகளை தீமோத்திக்கு பவுல் சொல்றாரு. நிறைய என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறத நீ உனக்கிட்டே வச்சிருக்க கூடாது. சொல்லுங்க, நீ கேட்கிற பிரசங்கமோ, சொல்லுங்க, நீ வாசிக்கிற வேத வார்த்தையோ, ஏதோ ஒரு வெளிப்பாடோ உனக்கிட்டே வச்சிருக்காது. என்ன செய்யணுமா பாருங்க, என்ன சொல்றதுன்னு விளங்குதா? அது என்ன சொல்றது தெரியுமா? டிரான்ஸ்மிட். Reliable, faithful men who will be competent, qualified, teach others also. நல்லா கேட்டுங்க. மற்றவங்களுக்கு போதிக்கிறவங்க, நீ மற்றவனுக்கு அதை போதிக்கணும். நீங்க பெற்றத இத மற்றவனுக்கு கொடுத்துடணும். நீங்க அதுக்கு நேரம் நீங்க வச்சிருக்கீங்களா? எப்படி இதை செய்யலாம்? எப்படி நீங்க பெற்றதை மற்றவங்களுக்கு போதிக்கலாம்? பாருங்க, யார் உண்மையுள்ள மனுஷர்கள்? தமிழ்ல என்ன சொல்லுது அத பாருங்க. உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. இருக்கா? எல்லா இடங்க பைபிள இருக்கா? கோடு ஒன்று போடுங்க, சவுக்கு மயில அதை போட்டு இப்படி செய்யாதீங்க. லேசா ஒரு கோடு இல்லாட்டி எழுதி வைங்க. உண்மையுள்ள மனிதனிடத்தில் ஒப்புவி. யார் உண்மையுள்ள மனுஷன் பாருங்க? உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. தமிழ்ல சொல்லி இருக்குது. சரியா? பாருங்க, டீச் அதர்ஸ் ஆல்சோ. ஃபெய்த்ஃபுல் மென், ஃபெய்த்ஃபுல் மென், உண்மையுள்ள மனுஷன். இயேசுக்கு உண்மையுள்ளவங்க யாரு? எந்த சத்தியத்தை பெற்றீங்களோ அதை நீங்க வச்சிருக்க கூடாது. அதை நாலஞ்சு பேருக்கு கொடுத்துடணும். அது கிழமையில ஒரு நாள் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க தான் உண்மையுள்ள மனுஷன்.
மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷன். போதிக்கத்தக்கன டீச் பண்றவன். யார் சபையில முக்கியமானவங்க மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லு. ஆமென் ஆமென். மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும், மற்றவங்களுக்கு உபதேசிக்கணும். நாங்க பெற்றதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது சுவிசேஷமா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம். ஒரு ஆமென். பெண்ணுக்குள்ள விளங்குதா? மற்றவங்களும் போதிக்கணும், இல்லாட்டி என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? அகரப்பத்தனையில ஒரு கிணறு இருக்குது, அதுல ஒரு 50 லிட்டர் தண்ணி இருக்கும். 10 நாள் இருந்தாலும் 50 லிட்டரே தான் இருக்கும். ஆனா அந்த 50 லிட்டரை அதை வெளியில மோட்டர் போட்டு வெளியே எடுத்துட்டா, அந்த தண்ணியை பாவிச்சிட்டோம்னு சொன்னா, திரும்ப 50 லிட்டர் ஒரு மணி நேரத்தில் திரும்ப நிரம்பிடும். நான் திரும்ப சொல்லுதா, திரும்ப 50 லிட்டர் தண்ணி திரும்ப ஒரு மணி நேரத்தில் நிரம்பிடும். ஆனா எழுக்காட்டி, இப்ப பாருங்க, நான் யோசிச்சேன், ஏன் அதை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நிறைஞ்சு எல்லாம் வெளியே என்ன செய்யலாம்? அது ஓவர் ஃப்ளோ ஆகி நிரம்பி வெளியே போகலாம் தானே? வருமா? அப்படி வராது. அதை எழுத்து பாவிச்சிட்டா திரும்ப ஒரு மணி நேரத்துக்கு 50 லிட்டர் வரும். அப்ப ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேர தியாகத்துல ஒவ்வொரு மணி நேரமும் 50 லிட்டர் எடுக்கிறோம். அப்ப எத்தனை லிட்டர் கணக்கு சொல்லு? 24 மணி தியாகமும் 50 லிட்டர் இருக்கும். இதெல்லாம் எழுதி கையில போட்டு பெருக்கணுமா? எவ்வளவு? 1200 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு எடுத்துடலாம். எடுக்காம விட்டா அந்த 50 லிட்டர் தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அது அங்கனே இருக்குது. நீங்க பெற்ற செய்திய நீங்க வச்சுட்டு இருந்தா புது வெளிப்பாடு வராது, நன்மை அனுபவிக்க மாட்டீங்க. நீங்க தீர்மானம் பண்ணணும் அதை பிறருக்கு கொடுக்க. உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க வருமானம், உங்க பிரச்சனை, இதெல்லாம் ஒன்னும் பேசாதீங்க. இதை கடந்து நீங்க போக வேண்டியவங்க. இயேசு எல்லாம் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. இதை இப்படியே வச்சீங்கன்னா, அந்த பாருங்க, அந்த தண்ணி அப்படியே இருந்தா 1200 லிட்டர் வராது. அதே மாதிரி என்ன செய்யாது? அது வராது, உங்களுக்கு வராது. பாருங்க, அப்படித்தான் விதைக்கிறதும், அப்படித்தான் விதைக்காட்டி அது வராது. எல்லா ஆண்டவர் செஞ்சு முடிச்சுட்டாரு தான், விதைக்காட்டி வராது. வராது. நான் விதைக்க வேண்டிய இருந்த காசை ஆண்டவர் சொன்ன, நீ கூடவே விதைச்சு போடு அப்படின்னாரு. நான் அப்படித்தான் விதைச்சிட்டு வந்தேன். சவுத் ஆப்பிரிக்கல ஒரு ஒயிட் பீப்புள் இருக்காங்க, கருப்பு மக்களும் இருக்காங்க. நாங்க ஒரு சொப்பின் போயிட்டு ஒரு மிச்ச தூரத்துல ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருந்தோம். நான் வர்ற முத நாள் ஒரு ஒயிட் லேடி அவனை நின்றுட்டு எங்களோட கதைச்சிட்டு, வியர் யூ வாண்ட் டு கோ அப்படின்னு கேட்டுட்டு எங்களை கதைச்சிட்டு, வாங்க நீங்க பாஸ்டரான்னு கேட்டோன்னு, அவளும் கிறிஸ்துவ கார்ல ஏறி எங்களை ஏற்றி எங்க இருக்கிற கொண்டாந்து இடத்துல விட்டுட்டு, காசே வேணாம், காலே தெரியாதுங்க, எங்களை கொண்டாந்து விட்டுட்டு எங்களோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. யாருன்னே தெரியாது. இப்படியும் ஆண்டவன் நடத்துறாரு பாருங்க. காசு கொடுத்துதான் வரணும். எங்களுக்கு அறிமுள்ளாத ஒரு நபர் நமக்கு ஏதாவது வாங்க நான் கொண்டு போயிட்டு விட்டுறேன் அப்படின்னாலும் சில பயமும் வரும். அப்ப எங்களோட இன்னொரு லேடி இருந்தா, நான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம 3-4 பேரும் கடத்திட்டாங்க, அவங்க யாருன்னே தெரியாது, எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியாது, கடத்த போறாங்க. அவங்க சொன்ன கடத்தினா கடத்திட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தெரியாதவங்க கொண்டாந்து விடுறாங்கன்னா, கடவுள் ஒரு காரணத்தோட தானே நாங்க இருக்கிற இடத்துல கொண்டாந்து ட்ரோப் பண்ணிட்டு ஃப்ரீயா ட்ரோப் பண்ணிட்டு போயிட்டாங்க. தெரியாதா? கடவுள் எவ்வளவு மனிதனுக்கு தயவு கிடைக்க பண்றார் பாத்தீங்களா? சில வேளை நம்மளுக்கிட்ட உள்ளத நம்ம விதைக்காட்டி, நம்ம நேரத்தை விதைக்காட்டி, நம்முடைய உபதேசத்தை நாங்க பயன்பெற்றதை மற்றவங்களுக்கு சொல்லாட்டி நீங்க பிழை செய்யறீங்க. உண்மையுள்ள மனுஷன் யார் தெரியுமா? நீங்க பெற்ற சத்தியங்களை வெளிப்பாட்டுகளை பிறருக்கு போதிக்கிறவங்க தான்.
உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. வாசிங்க அடுத்த வசனம் மூணு. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இந்த வார்த்தை பாருங்க, தீங்கு அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கு. இதை எடுத்து நான் பாருங்க, முன்ன 2011 முன்ன எப்படி தெரியுமா போச்சிருக்காங்க, தீங்கு அனுபவிக்கணும், போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கணும். எப்படி தெரியுமா, நம்ம கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, வேதனையா இருந்தாலும் பரவாயில்ல, வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு நம்மளுக்கு பணம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தீங்கு கடவுள் அனுமதிச்சிருக்காரு. இந்த தீங்கெல்லாம் நீங்க பேசுபடுத்த கூடாது, பரலோகத்துல தான் உங்களுக்கு நல்லது இருக்கும். நல்லங்க, இப்படி போதிச்சு அதை கேட்டுக்கிட்டு நாங்களும் விசுவாசிச்சிருந்தோம். இது இப்படி சொல்லவே இல்லைங்கிறேன் நான். தீங்கு அனுபவினா என்ன, கஷ்டப்பட்டா பரவாயில்ல, பரலோகத்துல உங்களுக்கு நல்லது இருக்கு. நான் சொல்றேன், பரலோகத்துல நல்லது இருக்கு. இப்பயே போறது கடவுள்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவரே பரலோகத்துல நல்லது இருக்குது, இங்க நான் தீங்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன், நான் மேல வந்துறேன், பாசு காசு இல்லை, பிரச்சனை எல்லாம் நமக்கு இருக்கு, வீடு இல்ல, வீடு இருந்தாலும் நல்ல வருமானம் போதில்ல, அப்ப இதெல்லாம் தீங்கு அனுபவிக்கிறதா? இல்ல, இந்த போதனை அப்படி இல்லை, தீங்கு அனுபவிக்கிறேன்னா அது அப்படி இல்லை. பாருங்க, நல்ல போர் சேவகனாய் பைபிள் சொல்றது, நல்ல போர் சேவகன், மூணாவது வசனம் தானே, எப்படி சொல்றது அது, சோல்ஜர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எழுதி, சோல்ஜர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.